உறவுகளானவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்நாட்டிலும் இருக்கின்ற சைவ பெருமக்கள் விரும்பி பார்த்து மகிழும் பயனுறும் ஒரு நிகழ்ச்சியாக ஓம் டிவி வழங்குகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் அமையப்படுகின்றன என்பதை உங்களிடத்திலிருந்து அறிகின்ற போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமயம் வளர்க்க முடியாவிட்டாலும் சமய இறைமையை உணர்வை எங்களுக்குள் பாதுகாப்பதற்காகவாவது நாம் முயற்சி செய்கிறோம். அதை தாண்டி சமயங்களை வளர்க்க வைக்கின்ற தன்மை எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற போது அது ஒரு பேராகவே நாங்கள் கருத வேண்டும். இன்றும் வளமையான அம்சங்களோடு வணக்கம் ஓம் டிவி உங்களை சந்திக்கிறது. நிகழ்ச்சிக்குள் நுழைகின்ற போது இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகளை பார்த்து விடலாம். பஞ்சாங்கத்தில் இன்றைய நாள் தொடர்பாக இருக்கின்ற குறிப்புகளை பார்க்கின்ற போது, இன்றைக்கு மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி, தமிழுக்கு சுபகிரது மாசி 23ஆம் நாள். நல்ல நேரங்கள் காலை 7:30 to 8:30 வரைக்கும், மாலை 4:30 to 5:30 வரைக்கும். ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரைக்கும். யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரைக்கும். சூரியோதயம் காலை 6:26 நிகழ்கிறது. இன்றைய திதி இரவு 7:14 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய அமிர்தாதி யோகம் அதிகாலை 1:15 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் அதிகாலை 1:15 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் இன்றைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகள். நிகழ்ச்சியிலே அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுபகிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் 7/3/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை, இன்று பௌர்ணமி விரத அனுஷ்டானத்துக்கு உரிய நாள். பொதுவாக இந்த பௌர்ணமியிலே அம்மா இல்லாதவர்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்தது. அவ்வாறு இந்த பௌர்ணமியிலே அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜை வழிபாடுகள். இந்த பௌர்ணமியிலே மாத்தளை முத்துமாரி அம்பிகையினுடைய தீர்த்த உற்சவம். இன்றைய இந்த பௌர்ணமி நாளிலே டிக்கோயா முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே பைரவப் பெருமானுக்கு விசேஷ பூஜை, பைரவர் மடை பூஜை வழிபாடுகள். இவ்வாறு ஒவ்வொரு சிறப்புகளோடும் கூடியதாக அமைந்திருக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஆங்காங்கு ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய நாங்கள் ஆசார சீலராக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆழ்பாதி ஆடை பாதி என்று ஒரு பழமொழி சொல்லிக் கொள்வார்கள். நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசார சீலராக செல்ல வேண்டும். நமது சைவ சமய
கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஆலயங்களுக்கு செல்வதாக இருந்தால் எப்படி வேணுமானாலும் செல்லலாம் என்று நாம் வீட்டில் இருக்கிற உடைகளோடு செல்லுகின்றவர்களும் உண்டு, நாகரீக உடைகளோடு செல்லுகின்றவர்களும் உண்டு. இவை தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல எண்ணங்களை மனதிலே கொள்ள வேண்டும். நாம் ஒரு பாடசாலைக்கு செல்லுவதாக இருந்தால் நம்முடைய விருப்பப்படி நாம் உடை உடுத்தி செல்ல முடியாது. அந்த பாடசாலைக்கு என்று ஒரு சீருடை, ஒரு கல்லூரிக்கு செல்லுகிறோம் என்றால் அதற்கென்ற ஒரு சீருடை, அதுபோல் ஆலயத்துக்கு நாம் இறை வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை எடுத்து காட்டுகின்ற வகையிலே இந்த கலாச்சார உடைகள் அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும், பெண்கள் சேலை அணிந்து செல்ல வேண்டும், இளம் வயது பிள்ளைகள் பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும், குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நமது கலாச்சார உடைகளை நாம் ஆலய வழிபாட்டுக்காவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த சந்ததிக்கு அப்பா காச்சட்டையை போட்டுக்கொண்டு ஷேட்டை போட்டுக்கொண்டு கோவிலுக்கு போனால் பிள்ளையும் அப்படியே தான் போகும். அம்மா சுடிதாரை போட்டுக்கொண்டு கோவிலுக்கு போனால் பிள்ளையும் அப்படி தான் போகும். இப்போ கோவிலுக்கு போகிற பொழுது அம்மாவும் சுடிதாரோட போவா, பாட்டியும் சுடிதாரோட போகிறா, பேத்தியும் சுடிதாரோட போகிறா, மருமகளும் சுடிதாரோட போகிறா என்பது இந்த ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள். எனவே இந்த ஆடைகள் ஆலய வழிபாட்டு செல்கின்ற பொழுது நமது சமய கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே அமைய வேண்டும். அந்த வகையிலே நாம் இவ்வாறு இறை வழிபாட்டிலே இவற்றி இறைவனுடைய பரிபூர்ணமான திருளையெல்லாம் நாம் பெற்று இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற வகையிலே நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ்வதற்கும் இறைவனுடைய திருவுளெல்லாம் நமக்கு நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இறைவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நச்சிந்தனையை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி ஆன்மீக அருள்யோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். அவருக்கு எமது நன்றியும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியிலே அடுத்து இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும். இன்று நாம் மக்கட்பேறு என்கின்ற அதிகாரம் 7 அதில் 65வது திருக்குறள். பொதுவாக மக்கட்பேறு என்கின்ற அதிகாரத்தை நாங்கள் எடுக்கின்ற போது எல்லோருக்கும் ஞாபகம் வருகின்ற திருக்குறள் இந்த குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மலரச் சொல் கேளாதவர். நாம் அதற்கு முன்னுள்ள ஒரு திருக்குறளை இன்றைக்கு எடுக்கப் போகிறோம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம். இது கொஞ்சம் ஆபத்தான வாக்கியம், அதை சரியாக நாங்கள் அணுக வேண்டும். மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு என்று. அப்போ உடலுக்கு இன்பம் எதுவென்றால் மக்கள் மெய்தீண்டல். மக்கள் என்றால் என்ன? நாங்கள் நினைத்து வைத்திருக்கின்றோம் மனிதர்கள் என்று. ஆனால் திருவள்ளுவருடைய திருக்குறளை பொறுத்தவரையில் மக்கள் என்று சொல்லப்படுவது பிள்ளைகளை குறிக்கிறது. மக்கட்பேறு என்றது பிள்ளைப்பேறு என்பதைத்தான் குறிக்கிறது. அப்போ மக்கள் மெய்தீண்டல், பிள்ளைகளின் உடலை தீண்டுவது, ஸ்பரிசிப்பது, பிள்ளைகளை அணைப்பது, பிள்ளைகளை தொட்டு பேசுவது, பிள்ளைகளோடு ஆரத்தழுவி அன்பு பாராட்டுவது உடலுக்கு இன்பத்தை கொடுக்கும். அதை இன்றைக்கு போதையால் அதீத இன்பத்தை பெறுவதற்காக அந்த பிள்ளைகளை எல்லாம் தொட்டு தீண்டி அரவங்கள் போல படாத பாடுபடுத்துகிறார்கள். அதற்கு இந்த திருக்குறள் துணை போய்விடக்கூடாது என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ திருக்குறளே சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம். பிற கோர்ஸில் போய் சொல்கிறதில்லை. அதனால தான் நான் மக்கள் உடல்களை தீண்டினேன் இன்பத்தை பெறுவதற்காக என்ற
நாம் பெறுகின்ற இன்பத்தை பெறுவதற்கான தீண்டலும் அது ஒருபடியாக இருக்கக்கூடாது. எனக்கு மட்டுமில்லை, அது பிள்ளைகளுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். சரி, அதையும் நாங்கள் வன்ம உணர்வோடு பார்த்தால் சிலபடி அதுவும் தவறாக போய்விடும். இப்போ திருக்குறளை இந்த இடத்தில் நாம் மிக அவதானமாக அணுக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இதை தயவுசெய்து தவறான செய்கைகளுக்கான ஒரு தூண்டுகோலாக இந்த திருக்குறளை உங்களுக்கு துணையாக எடுத்து விடாதீர்கள். மக்கள் மீது இண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். அப்படி ஒரு திருக்குறள் எழுதிய பிறகுதான் வள்ளுவர் இந்த குறளை எழுதுகிறார். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல்களாதவர். குழல் இசை என்பது இவ்வளவு இனிமையானது, யாழ் இசை அதைவிட இனிமையானது. இப்படியெல்லாம் சொல்லுபவர்கள் யாரென்றால் அந்த மழலைகளின் மொழியை கேட்டு ரசிக்காதவர்கள், ரசிக்க தெரியாதவர்கள். அந்த மழலைகளின் மொழியை கேட்டு ரசித்து இன்புற்றவர்களுக்கு குழலும் யாழும் பெரிய இசையாக தெரியப் போவதில்லை. அந்தளவு இனிமையானது மழலை சொல், மழலை பேச்சு. ஆனால் அந்த குழந்தைகளை பெற்ற பல பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த குழந்தைகள் பேச முடியாத காரணத்தினால் அந்த பிள்ளைகளின் மழலை மொழியை கேட்டு இன்புறக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்த பெற்றோர்களுடைய நிலைகளை எண்ணி வேதனைப்படுகிறேன் நான் உட்பட. அப்போ இந்த மக்களுடைய உடம்பை தீண்டுகின்ற இன்பத்தை விட அந்த மக்களின் பிள்ளைகள், அதாவது பிள்ளை செல்வங்களுடைய மொழியை கேட்டால் அது செவிக்கு இன்பம் என்று சொல்வார்கள். அவ்வளவு இனிமையானது அந்த மக்கள் மழலை மொழி என்பது. நாம் வீட்டிலே அந்த குழந்தைகள் பேசி மகிழுவது, அவர்களோடு நாங்கள் பேசி மகிழுகின்ற நேரத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி பாருங்கள். தயவுசெய்து உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எத்தனை பேர் பிள்ளைகளை பேச விட்டு அழகு பார்க்கிறீர்கள், பிள்ளைகளை பேச தூண்டுகிறீர்கள்? இல்லை, பிள்ளைகள் தன் பாட்டில், நீங்கள் உங்கள் பாட்டில். வீட்டிலே இருப்பதற்கான நேரம் இருந்தால் எல்லோரும் நாங்கள் தொலைபேசியோடு ஒரு மூலையில் முடங்கி விடுகிறோம். அந்த நேரத்தை தொலைபேசியை ஒரு அப்புறமாக வைத்துவிட்டு வீட்டிலே உள்ள குழந்தைகளோடு பேச்சு கொடுங்கள், பேசுங்கள், பல விஷயத்தை பேசுங்கள். அந்த நீங்கள் பேசுகின்ற தன்மைகளை எல்லாம் குழந்தைகள் கிரகித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய அந்த வார்த்தை வங்கி, இந்த வேர்ட் பேங்க் என்று சொல்வார்கள். இப்போது வாசிப்பு பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமல்ல வெகுவாகவே அருகிவிட்டது. எனக்கு ஞாபகம், நான் பிள்ளை பருவத்திலே இருக்கின்ற போது, சிறுவராக இருக்கின்ற போதெல்லாம் என்னுடைய அம்மாவின் தகப்பனார், என்னுடைய பேரனார் திரு கந்தசுவாமி அவர்கள் என்ன செய்வார் என்றால், நல்ல இலக்கிய புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை வாங்கி தருவார், இலகுவாக வாசிக்கக்கூடிய பேசக்கூடிய புத்தகங்களை. அப்போ அந்த புத்தகத்தை கொண்டு தருகின்ற போது சில வேளை அந்த மகாபாரத ராமாயணம் எல்லாம் இந்த சைஸில் இருக்கு. அப்போ அந்த புத்தகத்தை பார்த்த உடனே பயம் வந்துடும், அதை படிக்க வேண்டுமா என்று சொல்லி. ஆனால் எவ்வளவு அதிகமான பாரமான அளவில் பெரிய புத்தகத்தை தந்தாலும் அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்கள் அந்த காலத்தில் எனக்கு ஊட்டினார்கள். எப்படி படிக்க சொன்னார்கள் என்றால், தாத்தா சொல்லுவார் சத்தம் போட்டு படிக்க சொல்லு, சத்தம் போட்டு படிக்க சொல்லுவார்கள் புத்தகத்தை. அப்போ நான் சத்தம் போட்டு படிக்கின்ற போது அந்த கதை பற்றிய அறிவில்லாத வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட அந்த கதை போய் சென்று விடும், அவர் காது வழியாக கேட்பார்கள். இப்போ சில வேளை மகாபாரத ராமாயணங்களில் சில நுணுக்கமான சிறுகதைகள், அந்த துணைக்கதைகள் என்று சொல்லக்கூடிய கன விஷயங்கள் இருக்கும். இப்போ எங்களுக்கு மகாபாரதம் என்றால் பாண்டவர்கள் கௌரவர்கள் அவர்களுக்கிடையில் நடந்த போர் அது இது என்று சொல்லியான ஒரு 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 வடிவம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ள துணைக்கதைகள் ஏராளமாக இருக்கு. அந்த துணைக்கதைகளை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்வார், படிக்காதவர்களுக்கு அது தெரியாது, மேலோட்டமாகத்தான் தெரியும். அப்போ அந்த அந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு நாலு பக்கத்தை பிளத்து சத்தமாக வாசிக்க சொல்லுவார் தாத்தா. இப்போ சத்தமாக வாசிக்கின்ற போது என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்குள் சொற்களை சரியாக உச்சரிக்கிற அந்த திறமை எங்களுக்குள் தானாக வளரும். அதை விட அது எங்கள் மனதுக்குள் பதியும், வார்த்தைகள் பதியும், அதை கேட்கின்றவர்களுக்கும் செவி வழியாக அந்த தகவல் போய் சேரும். அப்போ வாசிக்க சொல்லி போட்டு அதுக்கு பிறகு தாத்தா வந்து இருந்து அந்த நான் வாசித்த அந்த அவ்வளோ விஷயங்களையும் வைத்துக்கொண்டு அவர் அறிந்த விடயத்தை கதையாக எங்களுக்கு அழகாக சொல்லுவார். அப்போ நான் எங்களை விட்ட மகாபாரதம் வாசிக்க என்னுடைய உறவினர்கள் இரண்டு பக்கத்திலேயும் வலதுபுறம் இடதுபுறமும் என்னுடைய உறவினர்கள் அங்கே என் வயதை ஒத்த என்னுடைய உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு நான் இங்கேருந்து படித்தா அவைக்கு அங்கே பாடம் படிக்கிற மாதிரி இருக்குது. பிறகு தாத்தா கதை சொல்லிக்க எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக வந்து தாத்தாவின் மடியில் இருந்து கொண்டு அருகில் இருந்து கொண்டு அந்த கதை கேட்போம். அப்போ நாங்கள் இந்த மழலைகளோடு பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் முற்றுமுழுதாக தவித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவறான ஒன்று. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே
அது பெரியவர்களாக இருந்த ஊடகவியலாளர்கள் கூட, தமிழ் ஊடகவியலாளர்கள் கூட எழுத்துப்பிழைகள் கொடுக்கிறார். அவர்கள் பேசுகின்ற போது உச்சரிப்பு பிழைகள் வருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்றால், அவர்கள் சிறுபிராயத்திலே அவர்கள் சரியாக வழிப்படுத்தப்படவில்லை என்றுதான். தமிழ் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கக்கூடிய பயிற்சிகள் அவர்களுக்கு வந்திருக்கவில்லை. அதை அவர்கள் வாசித்து ஆய்ந்து உணரக்கூடிய பக்குவங்கள் இல்லை. அவர்கள் பரீட்சைக்காக மட்டுமே படித்தார்களே தவிர, வார்த்தைகளை, சொற்களை, எங்களுடைய பண்பாட்டை, கிறமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்திறனோடு அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை, வளர்க்கப்படவில்லை. அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு எங்கள் தமிழ் சமூகம் அனுபவிக்கிறது. இப்படி ஒரு நிலைமை வரும் என்பதால் தான் வள்ளுவப் பெருந்தகை அன்றே இதை சொல்லி வைத்திருக்கிறார். மற்றவர்களுடைய உடலை தீண்டுகின்ற இன்பத்தை விட அவர்களுடைய பிள்ளைகளின் மழலை மொழியை கேட்டு பாருங்கள், அது செவிக்கு பேரின்பம். உடலுக்கு இன்பத்தை விட செவிக்கு பேரின்பம். செவிக்கு பேரின்பம் கிடைக்கின்ற போது எங்கள் உடலுக்குள் பல மாற்றங்கள் உண்டாகும். அதை அனுபவித்து பாருங்கள். இதுவரைக்கும் இல்லாவிட்டாலும் இனியாவது அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நடைமுறையாக கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்டிலேயே மழலை செல்வங்கள் இருந்தால் அந்த மழலை மொழியை அந்த எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில் செய்யுங்கள். சரி, வீட்டிலே அந்த பாக்கியம் இல்லை என்றால் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் வீட்டில் அவர்கள் பிள்ளைகளோடு பேசாட்டி நீங்கள் போய் பேசுங்கள். பிள்ளைகளை கண்டால் அவர்களை கூப்பிட்டு அருகில் இருத்தி அந்த பிள்ளைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள், பேச விடுங்கள் அவர்களை. அப்போ அந்த 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 பக்குவத்தை நாங்கள் எங்கள் சமூகத்துக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்றைய நாளுக்காக இந்த குரலை ஓம் டிவி வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலே நாம் சேர்த்து கொண்டோம். திருக்குறளும் அதன் பொருள் அறிதலும் பகுதியை பார்த்தாயிற்று. இனி இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கின்ற போது மேஷராசிக்கு எதிர்ப்பு என்றும், ரிஷபத்திற்கு ஜெயம், மிதுனத்திற்கு ஆதரவு, கடகத்துக்கு குழப்பம், சிம்மத்திற்கு நட்பு, கன்னிக்கு தடங்கள், துலாம் கழிப்பு, விருச்சிகம் தாமதம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் சாதனை, மீனம் மேன்மை. இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசிகளுக்கான பலன்கள்.